முஷ்டக் அகமத் அவங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முஷ்டக் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க கேள்வி கேட்கலாம். உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கிங்க, ரெக்கார்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வணக்கம். என் வீடியோ வேணாம் நினைக்கிறேன். பரவாயில்ல, ஓகே ஓகே. நான் ஒரு வருஷம் முன்னாடி எல்லாம் பார்த்தேன், அகத்தை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாம் இதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னா. அகத்தை வந்து நம்ம அகத்தை சீரமைக்க வேண்டிய ஒண்ணு அவசியம் இல்லை, புறத்துக்காக அகத்தை யூஸ் பண்ணலாம். இந்த கான்செப்ட் எனக்கு கரெக்டா புரியுது, எல்லாம் கொண்டு போகுது, நல்லா இருக்கு. இப்ப என்னன்னா, இப்ப இதுக்கு மேல இப்ப நம்ம முக்கியங்கிற ஸ்டேஜ் அடைஞ்சாச்சு, இதுக்கு மேல இப்ப நம்ம என்ன பண்ணணும்? எல்லாமே புரிஞ்சிருச்சு, இப்ப என்ன பண்ண வேணும்? அதான் முக்தியோட வாழுங்க, அவ்வளவுதான். நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் முக்தியோட வாழுங்க, நல்லா இருக்கு. நீங்களும் நல்லா இருங்க, உங்களோட சேர்ந்தவங்க நல்லா இருக்கட்டும். இன்னொன்னு ஒரே டவுட், இந்த ஓஷோ சொல்லுற சமாதி நிலை மனமற்ற நிலைன்னு சொல்றாங்களே, அத பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்ல, அதெல்லாம் வந்து யோகாவோட சேர்ந்து, யோகாவில நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப நாம வந்து நல்லா தூங்கும் போது மனமற்ற நிலைக்கு தான் போயிடுவோம். அது வாழ்க்கையில டே டு டே லைஃப்லயே நடந்துட்டு தான் இருக்கு, வேண்டியது இல்லை. நீங்க வந்து இருக்கிறதுலே உயர்ந்த நிலைங்கிறது வந்து ஒரு குழந்தையா இருக்கக்கூடிய ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்னும் இருக்கிறதுலே உயர்ந்த நிலை. அது வந்து சமாதி நிலையாது, சமாதி நிலை தன்னை மறந்த நிலையாது அப்படி இல்லல்ல. அது வந்து ஒரு வைப்ரண்ட் ஸ்டேட் அது. அதே மாதிரி நீங்க உங்களுடைய உங்களுடைய இதுகள் எல்லாத்தையும், உங்களுடைய கட்டுகள் எல்லாத்தையும் அப்படியே கீழே விட்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்க அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ல தான் இருப்பீங்க. அந்த கண்டிப்பா இது எந்த ப்ராப்ளமும் இல்ல, மனசை பொறுத்த வரைக்கும் நான் விட்டாச்சு, அவ்வளவுதான். எல்லாமே இதுல அடங்கிருச்சு, சொன்ன கான்செப்ட் கரெக்டா இருக்கு. உடற்பயிற்சிக்கும், அதாவது உடல் சார்ந்த இதுல உடற்பயிற்சிக்கும் யோக பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கய்யா? பிசிக்கலா உடற்பயிற்சி இந்த ஜிம்ல போய் பண்றாங்க, வாக்கிங் பண்றது, அதுக்கும் நம்ம யோகாசனம் அதாவது ஆசனாஸ் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியல, ரெண்டும் அப்படிங்களா? ரெண்டும் இது இது வேற மாதிரி, அது வேற மாதிரி இல்லையா? அப்படி வராது, ரெண்டுக்கும் இது வித்தியாசம் இருக்குதான் செய்யுது. இது வந்து கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் நல்லா வச்சுக்கிடும்பாங்க, அது வந்து கொஞ்சம் மசில்ஸ் நல்லா இது பண்ணுவாங்க. உடற்பயிற்சி பண்ண யோகா பண்ணும் போதுலாம் அது கொஞ்சம் மனச கொஞ்சம் டியூன் பண்ற மாதிரி இருக்குது, அது ஒரு ஸ்திரத்தன்மையில வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, அதனாலதான் அதுக்கு வித்தியாசம். என்ன சொல்றாங்கன்னா, அதை ஒரு நாள் மாத்தி மாத்தி பண்ண சொல்லுவாங்க, ஒரே நாள் இன்னொரு கேள்விங்க இப்ப மனம் வந்து எப்பயுமே ஒரு நல்ல விஷயங்கள், இப்ப கசப்பான உணவு முறைகள்லாம் உடலுக்கு நல்லது அப்படின்னா அது அதுக்கு நேர் எதிர் திசையில தான் இருக்குது. இந்த சாப்பாட்டு முறைகளே வந்து இது கசப்பு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்கிறது தெரியுது, ஆனா அதை சாப்பிட்றத வந்து மனசுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சுவையான உணவுகளை தான் நம்ம மனசு பொதுவா எல்லாத்துக்குமே சொல்றேன், அதை தான் விரும்பி நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கு. காலையில வெள்ளனா எந்திரிச்சா உடம்புக்கு நல்லது அப்படின்னா தூங்குறதுதான் பிடிக்குது அப்படிங்கிற, எப்பயுமே நேர் எதிர் திசையிலேயே பயணிக்கிற மாதிரியே இருக்கீங்க, அப்படிதான் மனதோட இயல்பு இருக்குமாங்க? இல்ல, அது எப்பவுமே வந்து கசப்பு வந்து எல்லாருக்கும் பிடிக்காது தானே? ஆமா, அது அந்த டிசைன் ஏன் அந்த மாதிரி இருக்கு? கஷ்டத்துலதான் மெடிசினல் வேல்யூ வச்சிருக்கிறான், அது வச்சிருக்காங்க. ஆர்டர் பண்ண மிஸ்டேக் அது, டிசைன் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படியா? அது எதுக்கு நம்ம எதுக்கே டிராவல் பண்ற மாதிரியே இருக்கு. கஷ்டமான உணவுலதான் மெடிசினல் வேல்யூ வச்சிருக்கிறாரு,
அப்படியே இப்ப இந்த லாக்டவுன் சம்பந்தமா இன்னொரு கேள்விங்க, அது கேள்விங்கிறத விட ஒரு சும்மா நம்ம ஒரு இந்த மாதிரி சொல்றேன். அதாவது உண்மையிலேயே மனிதனுக்கு வந்து லாக்டவுன் வந்து அவன் எப்ப அறிவு வளர்றதோ அப்ப உள்ள போயிடுறான், லாக்டவுன் ஆயிருது அப்பயே. எப்ப இந்த புரிதல் வருதோ அப்பதான் அவன் அந்த அறியாமை வந்து எப்ப விலகுதோ அப்பதான் அவன் லாக்டவுன்ல இருந்து வெளியே வர்றான். அதான் அகத்தை பொறுத்தல உள்ள அது சரியாங்கய்யா. சரி ரைட், சரிங்க, ஓகேங்க, தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி, நன்றிங்க.